வெல்கம் டு கிஷோர் அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸில் என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன். சாக் பீஸ் எடுக்க போகிறதில்ல, போர்டில் எதுவுமே எழுதி போட போகிறதில்ல. ஆனால் வெலாசிட்டினா என்ன, ஆக்சிலரேஷனாக என்ன, உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ண போகிறேன், பார்க்கலாம். இந்த வீடியோவோட முடிவில் நான் ஒரு க்வெஸ்சன் கேட்பேன், எத்தனை பேர் அந்த க்வெஸ்சனுக்கு கரெக்டான ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்களோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். துப்பாக்கியிலேருந்து புல்லட் வெளில வர்றது தாங்க வெலாசிட்டிக்கு எக்ஸாம்பிள். துப்பாக்கிக்கும் டார்கெட்டுக்கும் இடையில 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிடுவோம். அந்த புல்லட்டால் ஒரு செகண்டில் 1 மீட்டர் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்கிடுவோம். அப்படி பார்த்தா கரெக்டாக 5வது செகண்டில் அந்த புல்லட் அந்த டார்கெட்டை தாக்கி இருக்கும். T=1 அப்படின்னா என்ன அர்த்தம், டைம் 1 செகண்டாக இருக்கும்போது அந்த புல்லட் எந்த இடத்துல இருந்திருக்கும், 1வது மீட்டரில் இருந்திருக்கும். T=2 அந்த புல்லட் வந்து எந்த இடத்துல இருந்திருக்கும், 2வது மீட்டரில் இருந்திருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு செகண்டுக்கும் ட்ராவல் ஆகி போயிருக்கும், 5வது செகண்டில் அந்த டார்கெட்டை தாக்கியிருக்கும். இப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அப்படின்னு சொன்னோடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தாங்க, அது என்னவோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, மேலே இருக்கிற அந்த புல்லட் ட்ராவல் பண்ணுறது வந்து ஒரு ஃபேக்ட்ரு, கீழே இருக்கிற அந்த டைம் அப்படிங்கிறது இன்னொரு ஃபேக்ட்ரு. மேலே இருக்கிற அந்த புல்லட் ட்ராவல் பண்ணுறது எதை பொறுத்து டிபெண்டாக இருக்குது அப்படின்னா இந்த டைமை பொறுத்து தான் டிபெண்டாக இருக்குது. நல்லா யோசித்து பாருங்கள், T1 இருக்கும்போது அது கண்டிப்பாக 1வது மீட்டரில் தான் இருக்கும், T3 இருக்கும்போது அது கண்டிப்பாக 3வது மீட்டரில் தான் இருக்கும். ஸோ மேலே இருக்கிற அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் கீழே இருக்கிற இந்த டைமை பொறுத்து என்ன செய்யுது அப்படின்னா வேரி ஆகுது. இதுக்கு பேர் தான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப். ஸோ இதுக்கு கரெக்ட் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் பொசிஷன், தட் இஸ் நோன் அஸ் வெலாசிட்டி. தட்ஸ் ஆல். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்சிலரேஷன். ஒரு ரோட்டில் ஒரு கார் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்குவோம். அந்த கார் ஃபர்ஸ்ட் 1 ஹவரில் 10 கிலோமீட்டர் போகுது, அடுத்த 1 ஹவரில் 20 கிலோமீட்டர் போகுது, அதுக்கடுத்த 1 ஹவரில் 30 கிலோமீட்டர் போகுது அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்குவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் 1 ஹவரில் அதோட ஸ்பீடு வந்து 10 கிலோமீட்டர் பெர் ஹவர், 2வது 1 ஹவரில் அதோட ஸ்பீடு வந்து 20 கிலோமீட்டர் பெர் ஹவர், 2வது 1 மணி நேரத்தில் மட்டும் அந்த கார் 20 கிலோமீட்டர் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம், 3வது 1 மணி நேரத்தில் அதோட ஸ்பீடு வந்து 30 கிலோமீட்டர் பெர் ஹவர், 3வது 1 மணி நேரத்தில் மட்டும் அந்த காரு 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 1 ஹவரையும் செகண்ட் 1 ஹவரையும் கம்பேர் பண்ணுங்கள், அதோட ஸ்பீடு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 10 கிலோமீட்டர். 2வது 1 ஹவரையும் 3வது 1 ஹவரையும் கம்பேர் பண்ணுங்கள், அப்போவும் எவ்வளோ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 10 கிலோமீட்டர் பெர் ஹவர். கரெக்டு தானேங்க, 2வது 1 ஹவரில் வந்து அதோட ஸ்பீடு வந்து 20 கிலோமீட்டர் பெர் ஹவர், 3வது 1 ஹவரில் அதோட ஸ்பீடு வந்து 30 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்போ ஸ்பீடு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் 10 கிலோமீட்டர் பெர் ஹவர். இப்போ இதை நம்ம வெலாசிட்டி அப்படின்னு சொல்லணும், ஏன்னா மேக்னிட்யூடும் இருக்குது அண்ட் டைரக்ஷனும் இருக்குது இல்லையா. ஸோ இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இஸ் நோன் அஸ் ஆக்சிலரேஷன். இதுதாங்க ஆக்சிலரேஷன், அவ்வளோதான். மேலே உள்ளதையும் கீழே உள்ளதையும் ஜஸ்ட் கம்பேர் பண்ணுங்கள், மேலே உள்ளதில் டிஸ்பிளேஸ்மெண்ட், புல்லட்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் டைமையும் கம்பேர் பண்ணீங்க. 1வது செகண்டில் 8வது மீட்டரில் இருந்திருக்கும், 2வது செகண்டில் புல்லட் வந்து எந்த பொசிஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க. ஆனால் இங்கே என்ன பார்க்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் இடையில் அந்த காரோட வெலாசிட்டி வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த வெலாசிட்டியையும் டைமையும் கம்பேர் பண்ணுறது தான் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இஸ் நோன் அஸ் ஆக்சிலரேஷன். க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்?